அதுக்கப்புறம் தான் பாரதி இப்படி எல்லாம் உங்ககிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. சாரி அனந்தி, உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படணும்னு என்னால் உணர முடியுது. கார்த்திக்கிட்ட நான் எவ்வளோ சொன்னேன் அவர் கேட்கல. சாரி. கார்த்திக், நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உனக்கு இருக்கிற குறை எனக்கு இருந்தால் நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பியா? சீ, நிச்சயமா மாட்டேன். அப்புறம் என்னடா, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? ஐயோ, நீ நல்லா இருக்கணும் தான் அனதி அப்படி செஞ்சு. நீ இல்லைனா நான் எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? உன்னோட எல்லா சுக துக்கத்திலையும் பங்கெடுக்கணும்னு தானே நான் உன் கையை பிடிச்சேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் நான் மட்டும் தனியாக போய் எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன்? டேய், நான் உன்னை காதலிச்சேன்டா. உன்னை உன் குறை நிறைகளோட ஏற்றுக்க தயாராக இருக்கேன். உன்கிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் எனக்கு அது பெருசாக தெரியாதுடா. You know something? I love you. But... என்னால உனக்கு ஒரு கம்ப்ளீட் லைஃப் கொடுக்க முடியாது. Tell me honestly, குழந்தை குடும்பம்னு உனக்கு மட்டும் ஆசை கனவு எதுவுமே இல்லை? என்னால திரும்ப திரும்ப அப்படி பேசாத. இதை பாரு, நடந்தது நடந்தபடியே இருக்கட்டும், விட்டுரு. இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு நீ, உனக்கு நானு, நம்ம சந்தோஷமா இருப்போம். என்னடா கார்த்தி, நான் சொன்னதானே இப்போ நடந்திருக்கு. உண்மையான காதலை எதாலையும் யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூ பெட், சத்தியமாக மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டேன். சாரி பாரதி, உண்மை என்னன்னு தெரியாமல் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். இல்லை பரவாயில்ல. ஆனால் அனந்தி, நீ எனக்கு ஒரு விஷயம் புரிய வச்சிருக்க. கார்த்திக் மேலே வச்சிருக்க காதல் அது எவ்வளோ பிரம்மாண்டமானது, அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. கார்த்திக், உண்மையிலே நீங்கள் ரொம்ப லக்கி. நேசிக்கப்படுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உறவுகள் யார் மேலுமே விலகி நிற்கிறோம் பாருங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. ஏதோ ஒரு இடத்துல என்னமோ ஒரு நல்ல லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமான்னு கொஞ்சம் ஏக்கமாக இருக்கு, இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கு. நான் வரேன். பாரதி, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? ஆ, ஆனந்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடச்சா நீங்களே சொல்லுங்கள், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்கள் ரெண்டு பேரும் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். பாரதி, தேங்க்யூ வெரி மச். டேக் கேர் ஆனந்தி. நாமே ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்க கூடாது.
நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. ஐயோ சார், போஸ்ட் வந்திருக்கு சார். வாங்க. தாங்க சார், சைன் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். என்னது என்ன? டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருந்தோம் இல்லையா? கோர்ட் ஆர்டர். Yeah, Mr. Rakesh bhai, you're right. Aapko news aa gaya kya? Yeah, Digital Valley Project, I'm going to take it up. Yeah, yeah, sure. Boss. I'll call you for the opening. Definitely. Bye, boss. Take care. Ungala paaka aarthi vandirukanga. Endha aarthi? Boss, unga sister boss. Enakku apdi yaarum kediyadhu. Boss. Vai polandukittu nikkama, na illa nu solli, immediate avala anuppu. Ulla vandru pora. Po! Boss. Po! தங்கச்சியா தங்கச்சி? பிளாடி மை ஃபுட். வாங்க மேடம். ஆதி அண்ணா இருக்காரா? ஆ இருக்காரு. தேங்க்ஸ். வெல்கம். என்ன மேடம் நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? டெலிவரிக்கு அப்புறம் வந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு இந்த வீண் சிரமம்? அண்ணனை பார்க்கணும். அது வந்து இல்லையே பாஸ், அர்ஜென்டா ஒரு விஷயமா வெளியில போயிருக்காரு. இருக்காருன்னு ரிசப்ஷன்ல சொன்னாங்களே. வந்துட்டு உடனே போயிட்டாரு. ரிசப்ஷன்ல வந்ததை பார்த்துருப்பாங்க, ஆனால் போனதை பார்க்கலையே. அதான் அதனால வந்து குழப்பம். அப்படியா? அவர்கிட்ட கொஞ்சம் அவசரமாக பேசணுமே. பாஸ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக போயிருக்காரு. செல்லை கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. ஆ, கொஞ்ச நேரம் கழிச்சு செல்லை ஆன் பண்ணுவார். நான் நீங்கள் வந்ததா சொல்லிடுறேன். நீங்கள் போங்க. கொஞ்சம் மறக்காமல் சொல்கிறீங்களா, அவசரமாக பேசணும். ஆ, கண்டிப்பாக நீங்கள் வந்ததா நான் சொல்லிடுறேன். நீங்கள் போங்க. மறந்துட மாட்டீங்களே? ஐயோ, மறக்க மாட்டேன். மறந்துடாமல் சொல்லுங்க. ஆ, சரிங்க. என்ன அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் பாஸ். அங்க போயிட்டாங்க. குட், வெரி குட். பாஸ், ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இவ்வளவு நாளா அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வச்சிருந்தீங்க, இப்ப ஏன் பாஸ் அவங்களை பார்க்காம அனுப்பிச்சிட்டீங்க? எந்த பொருளுக்குமே அதை பயன்படுத்துற வரைக்கும் தான் மதிப்பு. அதோட யூசேஜ் முடிஞ்சு போச்சுன்னா அதை தூக்கி எரிஞ்சிடணும், இல்லனா எடுத்து அடிச்சுக்கிட்டு இடைஞ்சலா இருக்கும். பாஸ், அப்போ இனிமே ஆர்த்தியோட தயவு நமக்கு தேவையில்லை. ஃபினிஷ், ஹர் சாப்டர் இஸ் ஓவர். ஆர்த்தியும் மனோவும் கண்ணு மூடிட்டு நான் காட்டின இடத்துல எல்லாம் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. இனிமே அதெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு செலவழிச்சதெல்லாம் திரும்ப வாங்கணும். கொஞ்ச நாள் போகட்டும் கிரி, அந்த வேலையும் ஆரம்பிப்போம். இது பார்க்கிறே பாஸ், இனிமே அவ எப்போ வந்தாலும் பாஸ் பிஸின்னு சொல்லி வாசல்லையே பேக் பண்ணி அமுச்சிடணும். புரியுதா? புரியுது பாஸ், புரியுது. இது பார், கம்மியா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வந்து அவளை பத்தி என்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லை. Do you understand that? Yes, boss. I completely understand. Yeah. Let's go. We have to meet somebody. Okay. டிரைவரை ஃபோன் பண்ணி போட்டிக்கோக்கு. கிரே பாஸ், டிரைவரை ஃபோன் பண்ணி போட்டிக்கோக்கு வண்டி எடுத்து வர சொல்லு. ஓகே. நில்லு,
நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். குட், வெரி குட். இனிமே அடிக்கடி வந்து ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன்னை நான் என் சொந்த ஆண்ண மாதிரி நினைச்சேன். நீ ஏதோ என்ன பொருளை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணிருக்க. சோ வாட்? ஹா, சோ வாட்? சீ, நீ நீ எவ்வளவு நல்லவன்னு நினைச்ச. உனக்காக எங்க அக்காவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். ஓ, ஜஸ்ட் ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். ஓகே, முதல்ல நீ இந்த ஆபீஸ்க்கு வந்ததே தப்பு. ஏன்னா உன்னை நான் வேலை விட்டு எப்பயோ தூக்கியாச்சு. ஐ ஹவ் டெர்மினேட்டட் யூ. டெர்மினேஷன் லெட்டர் உனக்கு எப்பவே அமிச்சாச்சு. அது உனக்கு வந்து சேரலையா? கிரே பாஸ், வேற ஒண்ணு, நம்ம ஆபீஸ்ல ஒரு காப்பி இருக்கு, அது கொடுத்து அனுப்பு. ஓகே பாஸ். அம்மா, பை தி வே, நீ என்ன சொன்ன? எனக்காக உன் அக்காவை தூக்கி எறிஞ்சியா? உன் அக்கா உன்னை தூக்கி எறிஞ்சதும் உனக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நீ என்கிட்ட வந்த. எனக்கு அப்போ உன்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்ச. இஃப் யூ லுக் அட் இட், இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் பிசினஸ். என்ன, எக்ரிமெண்ட் இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயே நடந்து முடிஞ்சிச்சு. ஹேய், என்ன ஏ மாத்தி டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு அத பிசினஸ்னு சொல்லாதே. பிசினஸ்னா கூட அதுல ஒரு நியாயம் வேணும். ஓ கம் ஆஃப் இட். இந்த நியாய தர்மம் எல்லாம் என்னோட டிக்ஷனரியிலேயே கிடையாது. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். ஹேய், நான் இந்த கம்பெனிக்காக உண்மையா உழைச்சிருக்கேன். ஓ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். கிரே பாஸ், இவளுக்கு சேர வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணி அமிச்சிடு. ஓகே பாஸ். போதுமா? அப்புறமா வா, கணக்கு தீத்தி அமிச்சிருவாங்க. நீ என்ன கணக்கு தீத்த என்ன அனுப்புவ? எனக்கு நான் சைன் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். அதுவும் இப்பவே வேணும். தரலன்னா என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், கோர்ட்டுக்கு போவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஆதி. தாராளமா போ, எங்க வேணாலும் போ. Just go to hell, I don't care. இதெல்லாம் சட்டப்படி எப்படி டீல் பண்ணனும்னு எனக்கு தெரியும். Just don't waste my time, okay? எனக்கு பதில் கிடைக்காம நீ இங்க இருந்து போக முடியாது. கையை எடு. முடியாது. கையை எடு. பதில் சொல்ல, அப்புறமா நீ போ. கையை எடுன்னு சொல்றேன்ல. நான் சைன் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். முடியாது. ஹேய், விடு. விடு என்ன? விடு. விடு. Useless. டைம் வேஸ்ட் பண்ண வந்திருக்கா? எங்க போயிட்டு இருக்கோம் நாம? ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். புரியல, முக்கியமான இடம்னா எங்க? சொல்றேன். அகதிகள் முகாம். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன், இங்க இருக்கிறவங்களா ஈழ போர்ல பாதிக்கப்பட்டவங்க. இங்க இருக்கிறவங்கள பாதி பேர் ஈழத்துல காரு பங்களான்னு வசதியா வாழ்ந்தவங்க. ஒரே நாள்ல அவங்க வாழ்க்கை திசை மாறி நம்ம கவர்மெண்ட் கொடுத்த உதவி தொகையை வாங்கிக்கிட்டு புறா குண்டு மாதிரி இருக்கிற இந்த சின்ன இடத்துல அவங்க வாழ்க்கையை முடக்கிக்கிட்டாங்க. இவங்க இன்னொரு இடத்துல வாழ்ந்தாலும் நம்ம எனும் நம்ம தொப்புள் கொடி உறவு. தினம் தினம் இவங்க பேப்பர்ல அகதிகளை வந்த கதைகளை படிக்கும் போது எனக்கு நெஞ்செல்லாம் பதறும். இவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியலையேன்னு இலங்கை ராணுவ கண்ணில் மண்ணை தூவிட்டு கள்ள தோணியில நிறைய பேர் ஏறி இங்க வந்துட்டாங்க. அவங்கள பல பேரை ராமேஸ்வரத்துல மணல் திட்டில இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம மீனவர்கள் கண்ணிலையாவது இல்ல ரோந்து போற ராணுவ வீரர்கள் கண்ணிலையாவது படுற வரைக்கும் மழை வெயில்னு எதுவுமே பார்க்காம காத்திருக்கணும். அது எவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது, 15-20 நாள் கூட ஆகலாம். இதில் பசியிலையும் பட்டினிலையும் சாகுறவங்க எத்தனையோ பேர். கார்த்திக், நம்மெல்லாம் இங்கே ரொம்ப சௌரியமாக வாழ்ந்துட்டுருக்கோம்.
அகதிகளாக இவங்க இங்கே வந்ததும் இந்த முகாமில் இருக்கிறதும் நமக்கெல்லாம் ஒரு நியூஸ் தான். அகதியாக வாழ்கிறதோட வேதனை நமக்கு புரியறதில்ல. எதுக்காக புரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் எதிர்கேள்வி கேட்பாங்க. முதல்ல நாம் மனுஷங்க, அடுத்தவங்க வேதனையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தானே நம்ம மனுஷனாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. இவங்க எல்லாரும் வேற யாரும் இல்லை, எல்லாம் நம்மளோட உறவுகள். சரி, நீ என்ன பண்ண போறதுக்கு? நான் இல்ல, நாம என்ன பண்ண போறதுக்கு? பெத்தவங்களை இழந்துட்டு அனாதையா இருக்கிற ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துக்க போறோம். சாரி, உன்னை கேட்காம எடுத்த முடிவு தான். ஆனா நீ மறுக்க மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் இப்படி பண்ணேன். யூ ரைட், நான் மறுக்க மாட்டேன். நீ ஒன்னு செஞ்சா அது 100% கரெக்டா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கோ ஹெட். ஆனா என்ன கார்த்திக்? இல்ல, இந்த மாதிரி அகதியா இருக்கிற ஒரு குழந்தைய அடாப்ட் பண்றதுனால நமக்கு ஒன்னும் ப்ராப்ளம்ஸ் வராதே. ரொம்ப சராசரியா உள்ளவங்களுக்கு வர சந்தேகம் தான். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது கார்த்திக். இங்க இருக்கிற பெண்களை திருமணம் செஞ்சுக்க இளைஞர்கள் முன் வர்றது, உறவுகள் இல்லாத குழந்தைங்களை தத்தெடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் நம்ம ஆட்கள் தைரியமா முன் வரணும். எல்லாத்துக்கும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இவங்க எல்லாரும் யாரோ இல்லை, நம்ம உறவுகள் தான். சரி, எந்த குழந்தையை தத்தெடுக்க போறோம்? என் கூட வா, காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க மேடம், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காருங்க, உட்காருங்க சார். சார் தான் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி சார் என்ன சொல்றாரு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி ஓகே. குழந்தைய பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம் சார். ஆ கண்ணன், ரிப்போர்ட்டர் ஆனந்தி தத்தெடுக்க போறாங்கல்ல, அந்த குழந்தைய கூட்டு வாங்க. கார்த்திக், இவன் தான் நம்ம பையன். ஹே, இங்க வா, வா, வா. உன் பேர் என்ன? பிரபு. நான் யாரு சொல்லு? அப்பா. சோ ஸ்வீட். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதா? ஆ, எல்லாம் முடிஞ்சது. ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. எங்க கூட வீட்டுக்கு வருவீங்களா? அப்புறம் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்குலாம் போவீங்களா? ம், சரியா? சரி. இந்தாங்க மேடம், இல்லை ஒரு சைன் பண்ணிடுங்க. ஆ சார், நீங்களும் ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். மேடம், உங்களை மாதிரி இதுக்கு நிறைய பேர் முன் வரணும். கண்டிப்பா வருவாங்க. அப்ப நாங்க வரோம். வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். போலாமா? வரோம் சார். வாங்க சார்.